வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இது சரியா தவறா உங்கள் பார்வை என்ன சில ராஜயோக சென்டர்ல நடக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து நம்ம மனசை பாதிக்கிற மாதிரி இருக்கு அது நம்ம நினைக்கிறோம் ஆனாலும் சொன்னாதான் கரெக்டா இருக்கும் போல இருக்கு அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ போடுறோம் ஒரு சகோதரி அவங்களுக்கு ஒரு ஐம்பது வயசு மேல இருக்கும் அவங்களுக்கு கணவர் இல்லை குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க தனியாக தான் இருக்காங்க சென்டருக்கு வந்து போகிறாங்க அப்போ சென்ட்ரு சகோதரி என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த அம்மாவை வந்து ஒரு சென்டரை பார்த்துக்க சொல்லலாம் அது அங்கேயே இருக்கணும் அங்கேயே சாப்பிட்டுக்கணும் இவங்கள இவங்க பார்த்துக்கிறதுக்கு ஒரு ரூபா தருவாங்க இப்படி ஒரு செட்டப் சொல்லி ஒரு ஒரு கீதா பாடசலை இவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க இவங்களும் பொறுப்பாக நிர்வாகம் பண்ணுறாங்க அப்போது நிறைய மாணவர்கள் வராங்க இல்லையா அவங்க மாசம் மாசம் ஒரு டொனேஷன் கொடுப்பாங்களே அதுலேருந்து ஒரு மூவாயிரம் தான் இந்த அம்மாவுக்கு வருது இப்படி ஸ்மூத்தா போயிட்டு இருந்தது வந்து ஏழாவது மாதம் எட்டாவது மாதம் வரும்போது ஆத்மாக்கள் வராங்க இல்லையா அவங்க என்ன சொல்றாங்க நான் இறைவனுக்குன்னு போடுற காசு நீங்க எடுத்து சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு ஒரு டைலாக் அடிச்சிருக்காங்க இது இந்த ஆத்மாவுக்கு வலிக்குது உடனே சென்ட்ரல் சகோதரிகிட்ட சொல்லிட்டு இனிமே நான் வந்து இந்த வேலை பண்ணலை நான் போய் ஒரு பத்து மாசம் இருந்திருக்காங்க கணக்கெலாம் சும்மா சொல்றேன் ஒரு ரூபாக்கு வந்து உங்களுக்கு மா அது ஏற்கனவே பேசின அக்ரிமெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த முப்பதாயிரம் நான் கடனாக நினச்சிக்கிறேன் நான் இனிமேல் வேலைக்கு போய் சம்பாதிச்சு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயசில் ஐம்பது ப்ளஸில் போய் வேலைக்கு போகிறாங்க வீட்டு வேலைக்கெல்லாம் போகிறாங்க அவங்களுக்கு என்ன கிடைக்கும் ஐயாயிரம் பத்தாயிரம் ஏதோ ஒன்று கிடைக்குது இல்லையா அதில் ஆயிரம் ரெண்டாயிரம்னு சொல்லிட்டு சிஸ்டருக்கு பைசா திரும்ப கொடுக்குறான் எனக்கு இது கேட்டோன்னே மனசு ரொம்ப வலிக்குது இதில் இடையில என்னன்னா இந்த சென்ட்ரல் சகோதரி இருக்காங்க இல்லையா சிஸ்டர் அவங்களும் இடையில இடையில கேட்கறாங்க எப்பமா அந்த பாக்கி அப்படின்னு இதில் டோட்டலாக ஏதோ ஒரு தப்பா இருக்கு அப்படின்றது என்னுடைய புரிதல் அதாவது இந்த சகோதரிக்கு வந்து வருமானம் ஒண்ணு இல்லைன்னு நமக்கு நல்லாவே தெரியுது தான் ஒரு சென்டரை பார்த்துக்காங்கன்னு சென்ட்ரல் சகோதரியே சொல்றாங்க அப்போ அங்க தங்கணும் சாப்பாடு இப்போ இவங்களுடைய ஏதாவது ஒரு செலவு இருக்கும்ல அட்லீஸ்ட் ஹெல்த்துக்கு மாத்திரைக்காத மாத்திரம் அது மூவாயிரம் எந்த காலத்தில் பத்தோம் அதை வரக்கூடிய மாணவர்கள் எப்படி சொல்றாங்க நாங்க கொடுக்குற டொனேஷன்ல தான் நீங்க சாப்பிட்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதுனால இவங்களுக்கு அந்த ஒரு வைராக்கியம் வந்துருச்சு இவங்க வந்து அங்கே வெளியே வந்துட்டாங்க இப்போ வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க இந்த கடன் அடைக்கிறதுக்காக உங்க பார்வையில இது சரியா தப்பா அப்படின்னு நீங்க சொல்லணும் கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு இது டோட்டலாகவே மனசை ரொம்ப பாதிச்சுது ஏன்னா இப்படிலாம் இருக்காங்க இல்லையா இங்கே வந்து இந்த சரண்டர் சிஸ்டம் வந்து இவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினச்சி தான் ஒரு சென்டர் கொடுக்குறாங்க தங்க வைக்கிறாங்க அப்படி தான் ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அங்கே வந்த மாணவர்களுடைய மனநிலை வந்து எப்படி இருக்கு பாருங்களேன் பாபா உண்டியில் சும்மா இருக்கலாம் அது எப்படி எடுத்து செலவு பண்ணாங்கன்னு தெரியாமல் இருந்தால் ஓகே இந்த ஒரு சகோதரி வந்து பார்த்துக்கிறாங்க அதுக்காக கொடுக்குறாங்கன்றத கூட ஏற்றுக்கக்கூடிய ஒரு மன பக்குவம் வந்து அங்கே இருக்க மாணவர்களுக்கு இல்லைன்னா அவங்களுக்கெல்லாம் என்ன அளவுக்கு நாலேஜ் இருக்குன்னு எனக்கு தெரியல இந்த சரண்டர் சகோதரி என்ன சொல்லியிருக்கணும் அம்மா யாரோ தப்பாக பேசிட்டாங்கம்மா நீங்கள் கண்டுக்க கூடாது விட்டுருங்க உங்களுக்கு நாங்கள் தான் நாங்கள் கொடுத்தோம் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் வயிற்று பழிவுக்கு நீங்கள் வேலைக்காக வேலைக்கு போயிருந்தாலும் உங்களுக்கு எதாவது சம்பளம் கொடுத்துருப்பாங்க அதனால எங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிருக்கணும் இவங்களே முடியுமோ கொடுன்ற ஆனால் இவங்க பண்ணாதது என்னென்னா எனக்கு இந்த மாதம் மாதம் மூவாயிரம் கொடு மாதம் மாதம் அஞ்சாயிரம் கொடுன்னு கழுத்தில் கத்தி வைக்கல அவ்வளோ தான் இது எனக்கு பொறுத்த ஒரு டோட்டலாக தப்பு ஒன்றும் இந்த மாதிரி என்டர்டெயினே பண்ணக்கூடாது இந்த மாதிரி சென்டரில் வச்சு சம்பளம் கொடுத்து பார்த்துக்கிறா அந்த மாதிரி சிஸ்டமே வச்சக்கூடாது நீங்கள் வெளியே போய் வேலைக்கு போய்க்காங்க சென்ட்ரு ஸ்டூடெண்ட் மாதிரி வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லலாம் இது செட்டப்பெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மாணவர்கள் இப்படி இந்த அம்மாவுக்கும் வந்து புரிதல் கிடையாது இப்போதான் வந்துடும் ஒரு அஞ்சாறு வருஷமாக தான் இருக்காங்க நாலேஜில் அதில் இப்படி சொன்ன உடனே உங்களுக்கு ரொம்ப மனசு வலிக்க ஆரம்பித்தோடனே இப்போ வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிருக்காங்க எனக்கு இதில் டோட்டலாக உடன்பாடு கிடையாது இந்தியாவில் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த சரண்டர் சகோதரிகள்லாம் சென்டரலே இருக்காங்க மாணவர்களுக்கு கொடுக்கறதுல அவங்களுடைய ஜீவனம் ஓடுது ஓகே அது அப்படிதான் இருக்கு ஏற்றுக்கிறோம் வெளிநாட்டில் என்ன பார்க்கறது ஒரு மலேசியர் ஒரு சகோதரி வந்தாங்க அவங்களும் சரண்டர் சிஸ்டர் தான் நான் நான் வேலைக்கு போறேன் பிரதர் என்னோட எல்லா செலவும் நானே தான் பாத்துக்கிறேன் இருந்து ஒரு ரூபா எடுக்கிறது இல்லை இப்படிதான் வெளிநாட்டில் இருக்க சக சகோதரிகள் இருக்காங்க சரண்டர் சிஸ்டர்ஸ்லாம் நான் இங்க இருக்கிற சிஸ்டர்ஸ்லாம் வேலைக்கு போங்கன்னு நான் சொல்லலை ஆனா இவங்க ஒருத்தருக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த ஒரு சகோதரிக்கு வந்து தான் மூவாயிரம் தரேன்னு சொல்லிருக்காங்க அதுவும் கிடைச்சிட்டு எல்லாம் ஆத்மாக்கள் தான் திடீர்னு இந்த மாதிரி ஒரு டைலாக் வந்த உடனே அது இவங்க பேசின மாதிரி ஸ்டூடெண்ட் இவங்க என்ன பண்ணிருக்கோம் இல்ல நம்ம தான் சொல்லியிருக்கோம் இனிமே நிறுத்திக்கலாம் வேண்டாம் நீங்க வேலைக்கு போங்க இந்த முப்பதாயிரம் கொடுங்கன்னு சொன்னது வந்து கரெக்ட் கிடையாது இல்லையா திரும்ப கொடுங்க கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்கன்னு சொல்றது எனக்கு கரெக்டா எனக்கு படல உங்களுக்கு பட்டுதுன்றத நீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அதே மாதிரி இனி ஒரு சம்பவம் இல்ல சென்டரெல்லாம் நடக்கக்கூடிய இடத்துல சொல்ல நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்றேன் ஒரு தம்பி நம்ம வீடியோ பார்க்குறாரு அவர் என்ன சொன்னாருன்னா நான் வந்து பாபாவுக்கு சென்டருக்கு இடம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என்னாரு அவரு ஒன்றுக்கு ரெண்டு இடம் இருக்குது அதனால தரேன் என்னாரு அப்போ நான் சொன்னேன் தம்பி சும்மா கொடுக்காதீங்க வாடகை கொடுங்க அப்படின்னே அப்போ எப்படி அது ஆகும் அப்படின்னாரு இல்லை அப்படிதான் பண்ணணும் அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் நான் கேட்டேன் உங்கள் ஏரியாவில் எவ்வளோ வாடகை போகணும்னு கேட்டேன் ஒரு பத்தாயிரரூபா போகணும் நான் நீ ஐயாயிரம் ரூபா கொடு அப்படின்னா நான் ஐயாயிரூவா உன்னோட பங்கு ஐயாயிரவா மாணவர்கள் கொடுப்பாங்க அப்படின்றத ஐடியா அப்படின்னு அப்ப அவர் மனசு கேட்கல கேட்கல அதாவது நான் வந்து தருவாங்கல்ல வந்து திரும்பியும் பாபா சேவில நீயா கொடுத்துட்டு போயிட்டே இரு நீ எடுக்கணும் விருப்ப பண்ணா இப்படி பண்ணிடு ஆனா இப்படிதான் நீ பண்ணணும் அப்படின்னு ஓகே இப்ப இவரோட இடம் வந்து ரொம்ப பெரிய வீடு தான் கொடுத்துருக்கிறாரு இப்ப என்ன வாடகைக்கு ஐயாயிரம் ரூபாய் இதெல்லாம் எக்ஸாம்பிள் தான் பேசுறேன் ஓகேவா கரெக்ட் ஃபிகர் எனக்கு தெரியாது இப்ப வந்திருக்கிற சகோதரி அங்க இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க ஐயாயிரம் ரூபாய் வாடகை தானே இருக்கும் நம்ம பெருசா ஒன்று போகணும்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு தெரு தள்ளி இல்லை கொஞ்சம் வெளியே தள்ளி ஒரு இடம் பார்க்குறாங்க அந்த இடமும் இந்த இடமும் ஏரியா சைஸ் ஒன்று தான் ஆனால் வாடகை பத்தாயிரம் இப்போ மனசில் எப்படி நிற்கிது பாருங்க இது ரூபா தான் வாடகை அது பார்த்தேன் ரெண்டும் ஏரியா வைஸ் ஒன்று தான் அப்படின்னா என்ன வாடகை கம்மியாக இருக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு இது குறை இந்த மாதிரி அவங்க மனசுக்கு அது கேட்கல ஆனால் பத்தாயிரம் கொடுக்குற இடம் இந்த இடம் அதெல்லாம் ஒன்று தான் இப்போ இந்த தம்பி சொல்றேன் என்னன்னா அந்த இடம் ஒரே இடம் தான் ஏரியா வச்சு ரெண்டும் ஒன்று தான் ஆனால் அவங்க வந்து பத்தாயிரம் ரூபா வாடகைனா போகிறாங்க நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபுல் வாடகையே வாங்கிருக்கலாம் போல இருக்கு நான் பாபா தானே கொடுத்தேன் இங்கேயும் இவரு பாபா தான் அங்கே வர மாணவர்கள் கேட்குறாங்க நீங்க எதுக்கு வாங்குற வாடகை வாங்குறீங்க இது வந்து டிஸர்வீஸு இது உங்களுக்கு வந்து பாவம் தான் கொண்டு வரும் பரமாத்மா இதை விடுங்க இவங்க சொல்றதெல்லாம் விட்ருங்க நமக்கு தேவைன்னா பரமாத்மா தான் பரமாத்மா என்ன சொல்றாருன்னா தெருவுக்கு தெரு சென்டர் வந்தாகணும் உங்களுக்கு ஒரு இடம் இருந்தா நீங்க கொடுங்க வாடகை கூட வாங்கிக்கங்க யார் சொல்றா பரமாத்மா சொல்கிறார் நமக்கு சென்டர் தேவை பண்ணுங்க இங்க வாடகை வாங்க சொல்கிறதுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா பொறுப்ப சேவை நடக்கும் தான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு நாடெல்லாம் சொல்ல விருப்பப்படல அங்கெல்லாம் ஒரு நூறு கீதா படசில் இருக்குன்னு சொல்லுவேன் ஒரு ஐநூறு இடம் தரதுக்கு ஆத்மாக்கள்கிட்ட இடம் இருக்குது கொடுத்துக்கும் செய்திருக்காங்க அங்கே கிளாஸே நடக்கல ஏன்னா ஃப்ரீயாக கொடுத்ததுனால ஏன்னா இங்கே ஆள் அனுப்புறதுக்கும் அங்கே ஆள் அனுப்புறதுக்கும் இவங்கிட்ட ஆளுங்க கிடையாது இது காசாக இருந்துச்சு மாசம் மாசம் பத்தாயிரம் வாடகை கட்டணும் அப்படின்லாம் வந்துச்சுங்களேன் சிறுசு ரூபா பண்ணுவாங்க இது ஐயோ இது கொடுத்தாணும்னு சொல்லி பத்து ஆத்மாக்கள் வர வைப்பாங்க அந்த பத்து ஆத்மா கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் இது கான்ட்ரிபியூஷன் வாங்குவாங்க பண்ணுவாங்க இது ஃப்ரீன்னு வரும்போது தான் என்ன ஆயிடுதுன்னா பண்ணா என்ன இப்போ நிறைய எனக்கு தெரிஞ்சு கீதா படிச்சலாம் யார யாரோ கொடுத்துருக்கதுல வந்து வாரத்துக்கு ஒரு நாள் கிளாஸ் நடக்குது மாசத்துக்கு ஒரு கிளாஸ் நடக்குது பாக்கி எல்லா நேரம் மூடிதான் இருக்கு ஆனா இவங்க இறைவனுக்கு கொடுத்துட்டாங்க ஃப்ரீயா கொடுத்தனால இதே மாசம் வாடகைன்னு பேசியிருந்தாங்கன்னா நல்லா நடந்துருப்பாங்க ஆனா இதெல்லாம் ரொம்ப வலிக்குது இறைவனுக்காக கொடுக்குறாங்க அதை வந்து எடுத்து நடத்துறவங்களுக்கும் அந்த சீரியஸ்னஸ்ஸே இல்லை பாருங்க நம்ம யூடியூப் சேனல் ஃப்ரீ தான் முந்நூத்தி இருபத்தஞ்சு நாள் நடக்கிட்டு இருக்கும் அந்த மாற்றுக்கருத்தே கிடையாது அப்போ ஏன் சீரியஸ்னஸ் வரலை அப்படின்னு பார்த்தா இவங்க ஃப்ரீயாக கொடுக்குறதுனால அவங்களுக்கு ஃப்ரீயாக அந்த எண்ணமே வரமாட்டேன்னு நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு அந்த பணத்தோட அருமையும் தெரிய மாட்டேங்குது ஐயாயிரம் தானே யார் கேட்டாலும் கொடுத்துருவாங்க அது வாடகை கொடுத்துட்டு போயிடலாம் அப்படியெல்லாம் நினைக்கிறாங்க ஒரு ரூபா சம்பாதிக்கிறது கூட எவ்வளோ சேலஞ்சுன்னு சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த ஆயிரம் ரூபா டொனேஷன் கொடுக்குறவங்களுக்கு தான் தெரியும் அந்த ஆயிரம் ரூபாயோட என்னன்னு இதுவும் ரொம்ப வலிக்குது அடுத்தது நம்ம யூடியூப் சேனல் நடத்தினா இருக்கோம் இதை வந்து நான் கேள்விப்பட்டது உண்மை தெரியல ஒரு சரண்டர் பிரதர் வந்து அவரோட சென்டரில் சொல்லியிருக்கேன் பிரேமானந்த யூடியூப் சேனல் போடுறதே இது ஒரு பிஸ்னஸாக பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது ஒரு ஒருத்தரை பத்தி ஏதாவது சொல்லணும் அதுவும் சீனியர் பிரதராக இருக்கும் போது பொறுப்பாக நடந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிதான் இருக்கணும் இல்லை நமக்கு வருங்களேன் நம்ம யூடியூப் சேனல் ஏழு வருஷமா நடத்துகிறோம் ஒரு நூறு டாலர் வரதுக்கு ஆறு மாதம் வெயிட் பண்ணணும் இப்போ வந்து அது நாலு மாசம் வெயிட் பண்ணோம் அந்த லட்சத்தில் வந்திருக்கோம் ஓகேவா ஏதோ நம்ம யூடியூப் வீடியோ போட்டோன்னா அப்படியே எல்லாம் டொனேஷன் கொடுத்து அப்படியே டொனேஷன்லேயே கதை கொடுத்தனா அப்படி கிடையவே கிடையாது கண்டினியூஸாக மாதம் மாதம் எனக்கு டொனேஷன் கொடுக்கறது வந்து ஒரு பிரதர் வந்து ரெண்டாயிரரூவா தராரும் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதியில போட்டுருவார் அதுதான் கண்டினியூஸாக எல்லா மாதமும் வர்றது அப்புறம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா ஒரு தம்பி வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்குறாரு நீங்கள் யாருக்காவது டவுட்டாக இருந்தால் என்றைக்கு வேணால் வீட்டுக்கு வாங்க நான் பேங்க் அக்கௌண்ட் எடுத்து காட்டுறேன் நான் இது வந்து பப்ளிக்காக அதிலெல்லாம் போட விருப்பப்படல எப்போ வேணால் வந்து செக் பண்ணிக்கிறேன் இதுதான் நடக்குது ஆனால் குழந்தைங்க ஃபீஸு வேறு பிரச்சனைகள்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்போ தனிப்பட்ட முறையில் ஒருத்தவங்க என்னை கூப்பிடுவாங்க அவங்களா என்னால் இவ்வளோ தர முடியும்னு சொல்லி தராங்க அது இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை அது நான் கேட்டதுனால அவங்க தந்தது இல்லை நான் யூடியூப்பில் சொல்கிறேன் எல்லா விஷயங்களும் சொல்கிறேன் சொன்னபடி கேட்டு அவங்களுக்கு டச்சாவது வந்து கொடுக்குறாங்க அதுவும் ஃப்ரீயாக கொடுக்குறேன் அவங்க கடன்னு சொன்னாங்கன்னா என்னால் கொடுக்க முடியாது அதனால் வேண்டான் இப்படி தான் நம்ம வாழ்ந்து போயிட்டுருக்கோம் ஆனால் அதே சகோதரர் யார் நம்மளை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாரோ அதே சகோதரர் சேவைக்கு ஆளுங்கள்லாம் தேவைப்பட்டால் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பார் எனக்கு இந்த சேவைக்கு தேவைப்படுது எனக்கு அந்த எடிட்டிங்க்கு தேவைப்படுது உங்கள் இருந்து யாராவது கொடுப்பீங்களான்னு அதெல்லாம் நான் தான் இருக்கேன் ஏன்னா அது பாபா சேவை நான் பண்ணுறது எல்லாம் இறைவனுக்கு இவர் எப்படி பேசணும் எனக்கு அவர் பேர் ஊர் பேரோடனே நான் சொல்ல முடியும் நம்ம அதுக்கு அதுக்காக நான் என்னோடய யூடியூப் சேனல் வந்து பரமாத்மாவை க்ளோரிஃபை பண்ணுறதுக்கு மட்டும்தான் வச்சிருக்கேன் என்னை தவிர தனிப்பட்ட ஆத்மாவில் தரப்புறவை பேசுறதுக்காக என் சேனல் நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஆனால் தப்பு நடக்கிறத தப்பு நடக்குதுன்னு சொல்லுவேன் அது அவங்களா புரிஞ்சிக்கிட்டா நல்லது அவங்களும் பார்ப்பாங்க நம்ம வீடியோலாம் அப்போது அவங்களுக்கு உரைச்சி மாற்றிக்கிட்டாங்கன்னு நல்லது ஸோ யாரை பற்றியும் ஒரு விஷயம் தெரியாமல் இப்போ யூடியூப் சேனலில் நீங்கள் பிரேமானந்த பற்றி ஏதாவது தப்பாக கேள்விப்படுறீங்க வேறு எங்கேயா பேசுகிறாங்க கேள்விப்பட்டீங்கன்னா நேராக எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் இப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க எந்த அளவுக்கு உண்மைன்னு கேளுங்க உங்களுக்கும் புரிதல் இருக்குது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க கரெக்டாக தப்பான்னு புரிஞ்சுக்கங்க சரியா ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கண்டிஷன் இருந்தது இல்லையா அது எனக்கு ரொம்ப மனசு வருத்த இது வருத்தப்பட வச்சுச்சு அதனால தான் நான் யூடியூப் வீடியோவாகவே போட்டேன் உங்கள் பார்வை என்ன இது சரின்னு நினைக்கிறீங்களா தப்புன்னு நினைக்கிறேன் அதாவது ம சொல்லி கொடுக்க வேண்டியது அப்புறம் பத்து மாதத்துக்கு அப்புறம் அவங்கக்கிட்ட வந்து இல்லை நீங்கள் மொத்தமாக திருப்பி கொடுக்குன்னு சொல்கிறது எல்லாம் எப்படின்னு தெரில இதே மாதிரி வேற ஒரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு சென்டரில் வந்து இடம் ஒரு அம்மா கொடுக்குறாங்க இவங்க உள்ளே போகிறாங்க அதை ஃபுல்லாக இன்டீரியர்லாம் செலவு பண்ணுறாங்க யார் சென்ட்ரலேருந்து வந்தவங்க கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் இந்த இடத்த காலி பண்ணுவாங்க காலி பண்ணோன்னா அந்த அந்த இன்டீரியர் காசி இவங்கள கொடுக்க சொல்கிறாங்க ஏன்னா நீங்களும் பீக்கே தானே உங்கள் வீட்டில் தானே அந்த பொருள்லாம் இருக்குது அதை நீங்கள் தான் கொடுக்கணும் அது எப்படி கரெக்டாக இருக்க முடியும் போகிறேன் நான் வாடகைக்கு ஒரு கம்பெனி ஆஃபீஸ் செட் பண்ணி ஒரு இடத்துக்கு புரமிச்சுக்கவேன் அங்கே என் ஆஃபீஸ் எப்படி இருக்கணுன்ற இன்டீரியர்லாம் என்னோட டிசைனுக்கு நான் பண்ணுறேன்னா என்னோட டிசைனுக்கு எந்த மாதிரி மாற்றிக்கு அப்போ நான் தானே அதை செலவு பண்ணும் நான் வாடகை விட்டுக்கு போகிறேன்னா உங்களுக்கு உள்ள என் பொருளாக இருந்தால் எடுத்துகிட்டு போகணும் அதானே இவங்க என்ன சொன்னால் அந்த பொருளாக நீயே வச்சுக்கோ ஆனால் எனக்கு காசு கொடுக்கு அப்படின்றாங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு அந்த பொருளும் தேவையில்லை இன்னொன்னு நினைக்கிறாங்க அதாவது பிகே இருந்தால் இவங்க என்ன நினைக்கிறாங்க நீங்கள் வந்து எல்லாம் ஃப்ரீயாக பண்ணும் எல்லாம் அப்போது